ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து கேமியூட், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போது சேலரி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பிளாக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய பிளாக் கொடுத்துட்டாங்க, சில டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துட்ருக்கப்ப அந்த சேலரி வாங்குறப்ப நிறைய விஷயங்கள் நடக்குது. அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் என்னென்னா, வந்து முதல்ல சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணாலும் அன்றைக்கி வந்து நீங்கள் அதாவது நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணலனாலும் அன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா வந்து 350 ருபீஸ் அப்படின்னு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் சொல்லியிருந்தாங்க. சில டிஸ்ட்ரிக்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 44 ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு 350 கிடைக்கும். சப்போஸ் 44 ஃபார்முக்கு அப்புறம் நீங்கள் அதிகமாக ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபார்முக்கும் வந்து 8 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த 44 ஃபார்முக்குமே வந்து ஒவ்வொரு ஃபார்முக்கு 8 ருபீஸ் போட்டால் 352 ரூபா வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில இடங்களில் 44 ஃபார்ம் ஒரு சில பேர் ஃபில் பண்ணாமல் இருந்து அன்றைக்கி வந்து ஒரு 20, அடுத்த நாள் வந்து ஒரு 30 ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஒரே நாள் கணக்காக எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன ஒர்க் பண்ணது 2 நாள் தான், ஆனால் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் கணக்கிலே வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறப்ப நாங்கள் இத்தனை நாள் ஒர்க் பண்ணேன், ஒரு நாளைக்கு 350 இவ்வளோ வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்தளவுக்கு வந்து தரமாட்டுறாங்க. நிறைய பேருக்கு வந்து 1500 ரூபா அந்த மாதிரி கம்மியாலாம் கூட வந்து சேலரி வாங்கி போயிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து 4000 மேலவும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒர்க் பண்ண டேஸ்க்கு வந்து 350 ருபீஸ் பர் டே வந்து கொடுத்துடலாம். ஏன்னா அங்கே எவ்வளோ ப்ராப்ளம்ஸோடு தான் வந்து ஒர்க் பண்ணாங்க. யாருமே வந்து ரொம்ப ஜாலியாலாம் வந்து ஒர்க் பண்ணல. ஏன்னா பாத்ரூம் வசதி இல்லை, ரெஸ்ட் ரூம் போகணுன்னா சொல்லிவிட்டு மற்றவங்கக்கிட்ட வந்து போயிட்டு மற்ற வீட்டில் கேட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்துச்சு. அதே போல் வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸோடு தான் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஒர்க் பண்ணதுக்கு அந்த சேலரி கரெக்டாக தரணும் இல்லையா? ஸோ நம்ம திரும்பி வந்து அந்த அதிகாரிங்கக்கிட்ட கேட்குறப்ப, நீங்கள் தன்னார்வலர் தானே, இதே தான் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் தன்னார்வலர் தானே, அப்போ தன்னார்வலர்னால் தன்னார்வலர்களுக்கு ஃபேமிலி இல்லையா, இருக்குதானே? ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களையும் மதித்து அவங்க ஒர்க் பண்ண டேஸ்க்கான சேலரியை கொடுத்துடலாம். நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ராவே கேட்கவே இல்லை. கண்டிப்பாக நம்ம எந்த இடத்துலையுமே வந்து எக்ஸ்ட்ரா கேட்கல. ஐடிக்கேயில் கூட நம்ம ஒர்க் பண்ண அந்த மந்த்துக்கான சேலரி 1000 ருபீஸ் தான் வந்து கேட்குறோம். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அதே போல் இதுலேயுமே வந்து ஒர்க் பண்ணதுக்கு தான் கேட்குறோம். எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கான சேலரி வந்து கொடுக்காமல் போகிறப்ப இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம திருப்பி கேட்குறப்பையும் வந்து எதிர்த்து பேசுறியா, அவ்வளோதான், கொடுக்குறத வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்பலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு 10 நாளைக்கு 350 ஒரு நாளைக்கு, அப்போ 3500 ரூபாய் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அது கூட வந்து நிறையா பேருக்கு வந்து தரல. ஒரு சில பேர்லாம் வந்து ஒரே நாளில் கூட நிறைய ஃபார்ம் வந்து என்ட்ரி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மொத்தமே 200 ஃபார்ம்னாலும் அதை ஒரே நாளில் கூட போட்டிருக்காங்க. ஸோ அம்மீதி வந்த நாளுக்கெல்லாம் அவங்களுக்கு சேலரியே கிடையாது. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. ஸோ ரொம்ப நொந்து போய் நிறைய பேர் வந்து சரி கொடுக்குறத வாங்கிட்டு போவோம் அப்படின்லாம் வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வுனே தெரியல. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட்டே பண்ணலை இன்னும் சேலரி கொடுக்குறதுக்கு. உங்களுக்காவது கொடுக்குறாங்களே, எங்களுக்கு அது கூட கொடுக்கலையேன்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் என்ன தான் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னே வந்து தெரியல. அவங்கவுங்க அந்தந்த ப்ராப்ளமை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது கூட வந்து பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஏன்னா நீங்கள் தன்னார்வலர்கள்ன்ற ஒரே பதிலை தவிர மற்ற எதுவுமே அவங்க தராது.